அல்ஹம்துலில்லா. அடுத்து ரஃபீக் கேட்குறாப்புல இல்லினாய்ஸ்லேருந்து, மாத வருமானத்தில் ஒரு பகுதி மெடிக்கல் இன்சூரன்ஸுக்காக நாங்கள் கொடுக்குறோம், அதை வந்து ஜக்காத்தில் வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டுமா கூடாதா? அதாவது ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய செலவுகள் போக உள்ளதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா, செலவுக்கு முன்னாடியே கொடுத்துடணுமா என்ற ஒரு அடிப்படையை விளங்கி தான் இந்த இதுக்கு தீர்வாயிரும். எனக்கு 1 லட்சரூபா வருது, வந்தவுடனே என்னுடைய குடும்ப செலவு போக்குவரத்து அது நிறைய எனக்கு செலவுகள்லாம் இருக்கும், அந்த செலவு ஒரு 40,000 ரூபா எனக்கு வாடகை அதுன்னு வருது, அதை கழிச்சிட்டு ஒரு 60க்கு நான் கொடுக்கலாமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீ செலவழிக்கிறத ஜக்காத்து கொடுக்கப்பட்ட தூய்மையான காசில் இருந்தால் நீ உனக்கு செலவழிக்கணும், கொடுத்துட்டு தான் அதிலிருந்து நீ கொடுக்கணும். ஜக்காத்து கொடுக்கப்பட்ட காசிலிருந்து தான் எல்லா செலவினங்களும் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸுன்னு நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அது என்னது உங்களுடைய செலவு தானது, நீங்கள் உங்களுடைய மருத்துவத்துக்காக ஒரு அட்வான்ஸாக கொடுத்து வைக்கக்கூடிய ஒரு தொகை செலவழிக்கிறது, அது உங்களுக்கு தான் யூஸ் ஆக போகுது, உங்களுக்கு செலவழிக்க போகிறீங்க. உங்களுக்கு செலவழிக்க போகிறதுக்கு வந்து அதை நீங்கள் கழிக்க இயலாது. நீங்கள் ஜக்காத்து 1 லட்சரூபா வருது, 10,000 ரூபா மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் 1 லட்சத்துலேருந்து ஜக்காத்தை கொடுத்துப்புட்டு நீங்கள் 10,000 கொட்டுங்க, எவ்வளோ நாளும் கட்டிட்டு போங்க. உங்களுக்கு வந்த வருமானத்துக்கு என்ன செஞ்சிடணும், நீங்கள் ஜக்காத்தை கொடுத்துடணும். மெடிக்கல் இன்சூரன்ஸுங்கிறது வந்து என்னென்னு கேட்டால் அது வந்து உங்கள் தேவைக்காக நீங்கள் கொடுக்குறது, ஆனால் அந்த வரியெலாம் இருக்குல்ல அது வந்து அப்படி சேராது. வரி வந்து நம்ம தேவைக்கு கொடுக்கறதில்ல, அது அரசாங்கம் கம்பல்சரி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டானே அவன் எடுத்துகிட்டு போக என்ன தர்றான்னு அதை நம்ம வருமானமே. இப்போ எனக்கு 1 லட்சரூபா வருமானம் வருது, அரசாங்க ஊழியராக இருக்கிறேன், சம்பளத்தில் பிடிச்சிருவாங்க, நான் எவ்வளோ வரி கொடுக்கணுமோ அதை பிடிச்சிருவாங்க, மிச்சத்தான் தருவாங்க. அப்போ அந்த வரி பிடிச்சிக்கிட்டாங்களே அது என்னென்னு கேட்டால் அது பிடிச்சது போக இதுதான் என் வருமானமே. சம்பளம் 40,000 ரூபான்னு போட்டிருப்பாங்க, கையில் 30,000 தான் தருவான்னு சொன்னால் என் வருமானம் 40,000 இல்லை, அது போக உள்ளது தான் வருமானம். ஒரு கடை வச்சுருக்குறோம், 1 லட்சரூபா 10 லட்சரூபா வருமானம் வரணும்னு கணக்கில் காட்டும், அப்புறம் வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கொட்டியிருப்போம், ஊழியருக்கு சம்பளம் கொடுப்போம், மற்ற செலவுலாம் போ, அதெல்லாம் கழிஞ்சிட்டு என்ன இருக்கா தானே வருமானம். கணக்கில் வந்து இப்போ 10 லட்சரூபாக்கு வாங்கினோம், 15 லட்சரூபாக்கு விற்றுருக்குன்ட்டு 5 லட்சரூபா லாபம்னு சொல்ல முடியுமா? லாபம்ன்ட்டு எது லாபம், 10 லட்சரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்குறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, 15க்கு விற்றுவிட்டீங்க, 5 லட்சம் லாபம்ன்ட்டு யாராவது சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அந்த 5 லட்சத்தை வச்சு என்ன செய்வோம்னு கேட்டால், சம்பளம் எவ்வளவு, கரண்ட் பில் எவ்வளவு, வீட்டு வாடகை காரணம், வீட்டு வாடகை இல்லை, அந்த கடையுடைய வாடகை எவ்வளவு, கடையில் ஏற்படக்கூடிய இதர செலவுகள் எவ்வளவு, இதெல்லாம் வரி எவ்வளவு, எல்லாம் போக 2 லட்சரூபா எனக்கு வந்துச்சுன்னா 2 தான் வருமானம். 15 லட்சரூபா கணக்கில் வந்திருக்கு, அந்த 15 என் காசு இல்லை, அடுத்தவனுக்கு சேர வேண்டியது வாடகை அது இதுன்னு எல்லாம் போய் சேர்ந்துடும். அப்போ அவனுக்கு போக என்ன வருதோ அதான் என்னுடைய வருமானம். அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் என்பது வந்து உங்கள் தேவைக்கு உள்ளது, அவன் பிடிச்சிக்கிட்டு தர்றது இல்லை. இது நீ உங்கள் தேவைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும் என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும், அதுக்கு வந்து நம்ம ஜக்காத்தில் நீ கழிக்க முடியாது. நீங்கள்